வணக்கம். இளநீர் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இளநீர் பாயாசம் செய்யணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம தேங்காய் பால் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இந்த ரெசிபிக்கு நீங்கள் தேங்காய் பால் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப வேலை கம்மி, ரொம்ப சிம்பிளாக ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம இந்த பாயாசம் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். தேங்காய் பால் எடுக்காமல் நம்ம பசும்பால் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக அந்த ரெசிபி வந்து முடிஞ்சிரும். ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு 1.5 லிட்டர் பால் இருந்து எடுத்துக்கோங்க. பசும்பாலை இந்த மாதிரி நல்லா சுண்டாக ஆட வரும்படியாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காய்ஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு தேவையான இளநீரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 இளநீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். இளநியை வந்து நீங்கள் மிக்ஸியில் அடித்து சேர்த்திங்க அப்படின்னா பாயாசம் நல்லா க்ரீமியாக வரும். உங்களுக்கு வாயில் வந்து இளநீ துண்டு துண்டாக கிடைக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் பாயாசத்துக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸியில் அடித்து சேர்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். நம்ம இந்த இளநீர் வடலையை அரைச்சி எடுக்கிறதுக்கு இது கூட இளநீரை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இளநீர் தண்ணியை சேர்த்து அரைக்கும்போது நம்ம பாயாசம் ரொம்பவுமே டேஸ்டியாக வரும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பால் வந்து இந்த மாதிரி சுண்ட காய்ச்சி வரும்போது இப்போ நம்ம இனிப்புக்கு தேவையான சுகர் இல்லைனா மில்க்மேடு வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மில்க்மேடு தான் வந்து சேர்க்க போகிறேன். நீங்களும் மில்க்மேடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மில்க்மேடு வந்து சேர்த்துக்கோங்க. மில்க்மேடு சேர்க்கும்போது பாயாசம் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த டைம் வந்து மில்க்மேடு சேர்க்கலை அப்படின்னா பாயசத்துக்கு தேவையான சுகரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்க்கும்போது மில்க்மேடோட இனிப்பை வந்து கவனத்தில் எடுத்துக்கோங்க. இல்லை தனியாக நீங்கள் மில்க்மேடு வேணும் அப்படின்னா தனியாக மில்க்மேடே சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாகவுமே உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் வந்து மில்க்மேடு வேணும் அப்படின்னா மில்க்மேடு சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வழுக்கு தேங்காவை இது கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அவ்வளோ திக்னஸுக்கு வந்து இளநி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம நார்மல் தண்ணீர் வந்து சேர்க்கவே வேண்டாம், ஃபுல்லாகவுமே நம்ம இளநீர் தண்ணீரே வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பாயாசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். திக்காக உங்களுக்கு க்ரீமியாக வேணும் அப்படின்னா குறைவான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பால் பாயாசம் மாதிரி நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவில் வர தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இதுக்கப்புறமா வந்து இதை கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. கொதிக்க வைக்கும்போது சில வேளையில் வந்து ஃபுல்லாகவுமே தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவில் நம்ம வந்து நெய் எடுத்துக்கலாம். நல்லா தாராளமாக 4-5 ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கோங்க. நல்லா கீ வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கிஸ்மிஸோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக இது நல்லா வறுத்து வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம பாயாசம் கூட கலந்துக்கலாம். முந்திரி பருப்பை கலந்துட்டு நம்ம இதை வந்து பரிமாறும்போது கொஞ்சமாக நீங்கள் சாஃப்ரான் வந்து சேர்த்துக்கலாம். குங்குமப்பூவை சேர்க்கும்போது நல்ல ஒரு கலர் வந்து இதுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் சூடாக அப்படியே பரிமாறலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக்கி க்ரீமியாக வந்து பரிமாறலாம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி.